அன்புக்குரிய மாணவர்களே, பிரீஃப் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 38 வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செம் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பில் வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது இதில் தான் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஹெச்ஓ குரூப் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு ஓஹெச் குரூப்பும் இதில் இருக்குது. இப்போ எதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னால், சிஹெச்ஓக்கு அப்புறமா தான் ஓஹெச் இருக்குது. சிஹெச்ஓ தான் கிரேட்டர், அதுக்கப்புறமா தான் ஓஹெச் இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கு தான் நம்பரிங் வந்து லோயஸ்ட்டாக கொடுப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது, ஸோ லோயஸ்ட் நம்பரிங் வந்து அதிலருந்து ஆரம்பிக்கவே செய்வோம். லோயஸ்ட் நம்பருங்கும் பொழுது அதிலருந்து ஆரம்பிக்கவே செய்வோம். சிஹெச்ஓக்கு வந்து நம்பர் ஒன், இதில் இருக்கிற சிஹெச்ஓவில் இருக்கிற கார்பனுக்கு நம்பர் ஒன். ஸோ இது வந்து டூ, இது த்ரீ, இது ஃபோர். ஸோ இப்போ நாலு கார்பன் இருக்குது. அப்போ ரூட் வேர்டு என்ன? பியூட். எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. ஸோ பியூட்டேன் சிஹெச்ஓ இருக்குது, அதோட செகண்டரி சஃபிக்ஸ் என்னது? இ எடுத்துருவோம். ஸோ சிஹெச்ஓட செகண்டரி சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎல்னு சொல்லியும், இப்போ பியூட்டன் நேல் இஏ எடுத்துகிட்டு ஏஎல் சேர்த்துடணும், பியூட்டன் நேல். இப்போ செகண்ட் கார்பனில் ஒரு ஓஹெச் குரூப் வேறு அட்டாச் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ஓஹெச், ஓஹெச்னா அல்கஹால், அல்கஹாலோட ப்ரீஃபிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சின்னு சொல்லி இருக்கும். அப்போ என்னாகும்? டூ ஹைட்ராக்சி பியூட்டனால் அப்படிங்கிறது என்னது? இதோட ஐயூபேக் நேம். ஸோ இந்த காம்பவுண்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இப்போ டபுள் பாண்ட் இருக்கும் பொழுது எதுக்கு வந்து லோயஸ்ட் நம்பரிங் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். எங்கிட்ட இருந்து ஆரம்பித்தா லோயஸ்ட் நம்பரிங் கார்பனுக்கு வரும். ஸோ இங்கேருந்து பண்ணால் ஒன்னு வரும், டூ த்ரீ ஃபோர்னு வரும். இங்கிட்டிருந்து பண்ணாலும் ஏற்கனவே இந்த கார்பனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ எங்கிட்டிருந்து நம்பரிங் பண்ணாலும் என்ன தான்? ஒன்று தான். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர், ஓகே எழுதியாச்சு. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, தேர்டு கார்பனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நாலு கார்பன் இருக்குது, அதுக்கு உண்டான இது எழுதுங்க, ரூட் வேர்டு பியூட். டபுள் பாண்ட் இருந்தால் அதுக்கு உண்டான வேர்டு பியூட்டீன், பியூட்டீன், பியூட் இஎன்இ. எந்தெந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த நேம்ல எழுதிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது, தேர்டு கார்பனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ பியூட் ஒன் கமா த்ரீ இன் அப்படிங்கிறது என்னது? இதுக்கு உண்டான ஐயூபேக் நேம். ஸோ எப்போவுமே ஒரு நம்பருக்கும் ரெண்டு நம்பருக்கு நடுவில் ஒரு கமா, ஒரு நம்பருக்கும் ஒரு ஆல்ஃபபெட்டுக்கும் நடுவில் ஒரு ஹைஃபன் இருக்கணும். ஸோ அந்த ரூல்ஸையும் மறந்துடாதீங்க. இப்போ பியூட் ஹைஃபன் ஒன் கமா த்ரீ ஹைஃபன் இஎன்இ, ஓகே. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பார்த்தோம்னா ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, ஒரு ஹேலைட் குரூப் சிஎல் வந்து குளோரின் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல லாங்கஸ்ட் கண்டினியூஸ் கார்பன் செயின் என்னது? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது, அஞ்சு கார்பன் இருக்குது. ஸோ எந்த சைட்லேருந்து நம்பரிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னது இதில் வர இதில் உண்டான விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல ட்ரிப்பிள் பாண்ட் வரணும், புக்கில் மாற்றிக்கோங்க. ட்ரிப்பிள் பாண்ட், அடுத்து டபுள் பாண்ட், அடுத்து சிங்கிள் பாண்ட், அடுத்து தான் ஆக்சிஜன், அடுத்து தான் ஹேலஜன்ஸ், எக்ஸ்னா ஹேலஜன்ஸ். ஸோ இந்த இடத்துல குளோரின் இருக்குது. ஸோ இப்போ ட்ரிப்பிள் பாண்டுக்கு அப்புறமா தான் என்னது? எக்ஸ், அதாவது குளோரின் வந்து இம்பார்ட்டன்ஸ், ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி பண்ணணும்? இங்கே ட்ரிப்பிள் பாண்டுக்கு அப்புறமா தான் குளோரினுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ நம்பரிங் பண்ணும்பொழுது இதுக்கு லோயஸ்ட் நம்பரிங் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரிபிள் பாண்டுக்கு லோயஸ்ட் நம்பரிங். ஸோ இந்த இடத்துல ஒரு கார்பனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, இந்த கார்பன்லேயும் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. இந்த கார்பனுக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணோன்னா ஒன் டூ த்ரீன்னு வரும். இங்கிட்டிருந்து வந்தோம்னா ஒன் டூலே செகண்ட் கார்பனில் என்ன ஆயிரும்? ட்ரிபிள் பாண்டுக்கு வந்துடும். ஸோ அப்போ எப்படி பண்ணுறோம்? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லி எழுதிடுறோம். ஸோ இப்போ அஞ்சு கார்பன் இருக்குது. ஸோ அஞ்சு கார்பன்னா பென்ட், பென்ட்டுங்கிறத எழுதிடுறோம். ஸோ ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் பென்டைன் ஒயன்இ. எத்தனாவது கார்பனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது? ரெண்டாவது கார்பனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ பென் டூ ஒயன்இ அப்படிங்கிறது என்னது? பென் டூ ஐன் அப்படிங்கிறது என்னது? பேரண்ட் நேம். இப்போ நாலாவது கார்பனில் ஒரு குளோரின் வேறு அட்டாச் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஃபோர் குளோரோ பென்ட் டூ ஒயின் அப்படிங்கிறது என்னது? இதுக்கு உண்டான ஐயூபேக் நேம். ஸோ இப்போ எதுக்கு வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து லோயஸ்ட் நம்பரிங் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த மூணு தான் பார்த்தோம். அடுத்து ஃபுல்லாக சைக்கிளிக் குரு காம்பவுண்ட்ஸாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து கண்டினியூஸாக பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.